தமிழ் ஈழத்தின் பெருந்தலைவராக பார்க்கப்பட்டவர் பிரபாகரன் அவர்கள். அவர் 2009 மே 18 சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறது இலங்கை அரசும் எல்டிடியும் தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. சற்று நேரத்து முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பழநெடுமாறன் அவர்கள் சில விஷயங்களை தெரிவித்திருக்கிறார், ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன தெரிவித்திருக்கிறார் அப்படின்னாக்கா, பிரபாகரன் அவர்கள் இன்னும் சாகடிக்கப்படவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இலங்கையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை அடுத்து அவர் இனி வெளிவருவார், அதற்கான ஒரு உகந்த சூழல் நிலவுகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவித்திருக்கிறார். 2009 பிரபாகரன் அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பல புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இலங்கை இராணுவம், இலங்கை அரசு உள்ளிட்டவையும் அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சூழ்நிலையை வந்து உறுதிப்படுத்தி இருந்தது. அதே போல் அவர் இறக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளும் செய்திகளுமே வெளிவந்து கொண்டு தான் இருந்தன. அவர் வந்து தன்னுடைய மறைவு செய்தியை தொலைக்காட்சியில் பார்ப்பது போன்ற சில காட்சிகள் எல்லாம் வந்து செய்தித்தாள்களில் பார்த்தோம். அதே போல் இலங்கையை சேர்ந்த இந்த பிரபாகரன் அவர்கள் வந்து நிறைய ஆயுத பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரராகவே தமிழ் ஈழ மக்களால் பார்க்கப்பட்டார் அப்படிங்கன்னா அது மிகையாகாது. அவர் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்திருந்த பொழுதும் அவ்வப்போது அவர் இன்னும் இறக்கவில்லை, என்றாவது ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருந்தன. இதில் எது உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம்.